தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டரை வயதுடைய இலங்கை சிறுவனின் உலக சாதனை குவியும் பாராட்டுகள். சிங்கள மக்களின் அமைதியை குலைத்தது தமிழர்கள் அல்ல, சரத் வீரசேகரவிற்கு கடுமையான பதிலடி. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் அமைச்சரின் அறிவிப்பு. அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கிடையில் முறுகள், இறுதியில் அரிசி விலை தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம். இலங்கை மக்களின் வாழ்வில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெறுமையாக காட்சியளிக்கும் மீன் சந்தை. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு உதவிய குற்றச்சாட்டு தண்டனையை குறைத்து சென்னை நீதிமன்றம். வெளிநாட்டு கடவுச் சீட்டு விநியோகம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். தொடர்ந்து உயர்கிறது டாலரின் பெறுமதி. இந்திய துறைமுகங்களில் இருந்து வடக்கிற்கு அத்தியாவசிய பொருட்கள். புலம்பெயர் பணியாளர்களுக்கு மின்சார வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்க யோசனை. வவுனியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் மரணம். கொழும்பு புறநகர் பகுதிகளில் நீர்வெட்டு. இனி விரிவான செய்திகள். கேகாலை தல்கஸ்பிட்டிய என்ற பகுதியைச் சேர்ந்த இரண்டரை வயதான நுகான் நுஸ்கி எனும் சிறுவன் 19 வினாடிகளில் அனைத்து அரபு நாடு கோடிகளையும் பெயர்களையும் அடையாளம் கண்டு சர்வதேச சாதனை புத்தகத்தில் தனது பெயரை பதிவு செய்துள்ளதாக உலக சாதனை படைத்து தனது பெற்றோர்களுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்துள்ளார். அரபு நாடுகளின் கொடிகளையும் பெயர்களையும் அடையாளம் காணும் முதலாவது சிறுவன் எனும் உலக அந்தஸ்தை அந்த சிறுவன் தனதாக்கிக் கொண்டார். ஏற்கனவே இதே சாதனையை நிகழ்த்தி ஆசிய சாதனை புத்தகத்தில் தன் பெயரை பதிவு செய்த இந்த சிறுவன் அண்மையில் உலக சாதனைக்கு விண்ணப்பித்ததுடன் இவரது திறமையை பரிசீலனை செய்து உலக சாதனை சிறுவனாக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது இவருக்கு பரிசல்கள், புத்தகங்கள் என்பன வீடு வந்து சேர்ந்துள்ளன. சரத் வீரசேகர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவியில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டது சிங்கள மக்கள் அமைதியாக இருந்ததால் தானோ என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்தார். சிங்கள மக்களின் அமைதியை குலைத்தது தமிழர்கள் அல்ல, மக்களை ஏமாற்றிய சிங்கள பௌத்த வேடதாரிகள் என அந்த மக்கள் தெளிவாக கூறியுள்ளனர் என கூறினார். தாங்கள் தெருவில் இறங்கி சிங்கள மக்களுடன் சகஜமாக உரையாட முடியுமா? அவர்களின் அமைதியை குலைத்தது நீங்கள்தான். அவர்கள் பொறுமையை தமிழ் மக்கள் சோதிக்கவில்லை. மதவாதத்தின் பின்னால் ஒழித்து பூச்சாண்டி காட்டுபவர்களுக்கு இனி மக்கள் மசிய மாட்டார்கள். குறுந்தூர் மலை புராதன தமிழர் பிரதேசம் அந்த பிரதேச மக்களின் காணிகளை அபகரித்து நீதிமன்ற உத்தரவையும் மீறி நாடு பாரிய பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டிருக்கும் வேளையில் புத்தர் சிலை அமைப்பதற்கான அவசியம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர புதிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளார். இதன்படி பெட்ரோல் ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைய ஒரு நாள் தாமதமாகும் என அமைச்சர் தெரிவித்தார். தனது டுவிட்டர் தளத்தில் பதிவு ஒன்றை இட்டு அவர் இதனை கூறினார். 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஏற்றிய கப்பல் இன்று காலை நாட்டிற்கு வரவிருந்த நிலையில் குறித்த கப்பல் தாமதமடையும் என தெரிவித்துள்ளார். அதன்படி இன்றும் நாளையும் நாடளாவிய ரீதியில் மட்டுப்படுத்தப்பட்ட பெட்ரோல் விநியோகிக்கப்படும் என அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் ஆட்டோ டீசல் முழு கொள்ளளவிற்கு விநியோகிக்கப்படும் என்றும் சூப்பர் டீசல் மட்டுப்படுத்தப்பட்ட விநியோகத்தில் இருக்கும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் அரிசி விலை தொடர்பில் நாட்டின் முன்னணி அரிசி வர்த்தகர்களுக்கிடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் அரளிய அரிசி ஆலை உரிமையாளர் டர்லி சிறிசேன, நியூரத்ன அரிசி ஆலை உரிமையாளர் லங்கேஸ்வர மித்ரபால உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது டர்லி சிறிசேன, லங்கேஸ்வர மித்ரபால ஆகியோருக்கிடையில் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டது. கொழும்பு பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள ஐநா அலுவலகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முறையற்ற கைதுகளை தவிர்க்க வேண்டும், எரிபொருள் வரிசைகளில் நீண்ட நேரம் காத்திருக்கும் மக்களுடன் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் முறுகலில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஐநா அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களினால் மகஜர் ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருள் நெருக்கடி மற்றும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக தமது வியாபாரமும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பாலியகுடு மீன் சந்தை வளாக வர்த்தகர்கள் தெரிவித்தனர். மீன் சந்தையை பார்வையிட்ட போது அப்பகுதியில் மீன்களின் வருகை குறைந்து வெறிச்சோடிய நிலையில் காட்சியளிப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மீன் சந்தைக்கு வரும் மீன்கள் வரத்து குறைந்துள்ளதாகவும் மீன் வியாபாரிகள் தெரிவித்தனர். எரிபொருள் தட்டுப்பாடு மீன்களின் விலைகள் பாரிய அளவில் உயர்ந்தடைந்துள்ளது. பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களால் வியாபாரிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் கொள்வனவு செய்யும் மக்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தற்போது குறைந்த அளவிலேயே மீன்கள் வாங்குவதாகவும் இதனால் தாங்கள் கடும் நெருக்கடிக்குள்ளாகி வருவதாகவும் மையத்திற்கு வரும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தமிழீழ விடுதலை புலிகளுக்கு புத்துயிர் அளித்து இலங்கையில் தாக்குதல் நடத்த சதி செய்ததாக கூறப்படும் இரண்டு இலங்கையர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை சென்னை மேல்நீதிமன்ற மதுரை கிளை நேற்று குறைத்துள்ளது. இந்தியாவை விட்டு வெளியேறுவதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் ஈடுபட மாட்டோம் என்றும் அவர்கள் வழங்கிய உறுதிமொழியை அடுத்து நீதிமன்றம் இந்த தண்டனை குறைப்பை வழங்கியுள்ளது. கிருஷ்ணகுமார் மற்றும் சுபாஸ்கரன் ஆகியோருக்கே இந்த தண்டனை குறைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே அவர்கள் 6 வருடங்கள் மற்றும் 10 மாதங்களை சிறையில் கழித்துள்ளனர். இந்த நிலையில் மொத்த தண்டனையை சென்னை மேல்நீதிமன்றத்தின் மதுரை கிளை 7 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்தியாவை விட்டு வெளியேறுவதாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் உறுதியளித்துள்ளனர். வெளிநாடு செல்லும் நோக்கில் கடவுச்சீட்டு பெற உள்ளவர்களுக்கு முக்கிய தகவல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. 2 சேவை முறைமைகளின் அடிப்படையில் 1 நாள் சேவையூடாக கடவுச்சீட்டை விநியோகிப்பதற்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் பந்துல ஹரிச்சந்திர மேலும் கூறுகையில், 1 நாள் சேவையை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்களின் நலன் கருதி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் 4 ஒன்றுக்கு 50% பணிக்குழாவினரை கொண்டே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்வோருக்கு அவசர அறிவித்தல் ஒன்று ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. பணம் கடவுச்சீட்டு அதன்படி எந்தவொரு தரப்பினருக்கும் பணம் அல்லது கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு முன்னர் நிறுவனங்களின் சட்டப்பூர்வமான தன்மை தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி கடந்த தினங்களை விட அமெரிக்க டாலரின் பெறுமதியில் சிறு அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. இதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் இன்றைய விற்பனை பெறுமதி 367.39% பதிவாகியுள்ளது. அதேசமயம் அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெறுமதி 356.67% பதிவாகியுள்ளது. மத்திய வங்கியின் நாணய மாற்று விகிதங்களின்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 389.89% யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 375.29% பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் இருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வருவது தொடர்பாக அமைச்சர் டாக்லஸ் தீவானந்தா அமைச்சரவையில் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மண்ணெண்ணெய், டீசல் போன்ற எரிபொருட்கள், மருந்து, பால்மா உரம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இந்தியாவிலிருந்து காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கொண்டு வந்து நியாயமான விலையில் மக்களுக்கு விநியோகிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அமைச்சர் டாக்லஸ் தீவானந்தா தொடர்ந்தும் இந்த யோசனையை முன்வைத்து வருகின்றார். கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக விரிவாக இதன்போது ஜனாதிபதியும் பிரதமரும் யோசனைக்கு அனுமதி வழங்கினர். இது சம்பந்தமாக ஆராய்ந்து தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறு துறைமுகங்கள் கப்பற்றுறை அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் சட்ட ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட வழிகளில் நாட்டுக்கு பணம் அனுப்பும் போது அவர்கள் அனுப்பும் பணத்தின் அடிப்படையில் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார கூறியிருந்தார். தேர்வை வரவு சலுகையாற்று வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வவுனியா நொச்சிமோட்டை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்தார். வவுனியா பரநட்டக்கல் கிராமத்தைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் தனது மைத்துனருடன் அறுவடை இயந்திரத்தை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நிறுத்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த திசையில் பயணித்த கார் இவர்களது மோட்டார் சைக்கிளை மோதியதில் 42 வயதுடைய பாலகிருஷ்ணன் என்ற நபர் பலியானதுடன் மைத்துனர் படுகாயமடைந்து வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் விபத்து ஏற்படுத்திய கார் சம்பவ இடத்தில் தப்பி சென்ற நிலையில் ஓமந்தை போலீசார் காரின் இலக்கத்தினை அறிந்து குறித்த காரினை கைப்பற்றி ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். கொழும்பு புறநகர் பகுதிகளில் 10 மணி நேர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதற்கமே எதிர்வரும் சனிக்கிழமை இரவு 10 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி வரை இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளது. குறித்த கால பகுதியில் அத்துல் கோட்டை, பிட்டக்கோட்டை, பெத்தகடு, மிரிஹாடு, மாதிவெல, தலபத் பிட்டிய, உடகமுள்ள, அம்புல்தனிய, நுகேகொட, பாகுட சந்தையிலிருந்து விஜயராம சந்தையில் 7வது மைல்கள் வரை மற்றும் நுகேகொட சந்தையிலிருந்து ஹைலெவல் வீதியினூடாக நாவலத்திருந்த பல்கலைக்கழகம் வரையான அனைத்து வீதிகளில் உள்ள நீர்களிலும் விநியோகம் தடைபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.